السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نعلم أنك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين. قال النبي صلى الله عليه وسلم: من أصابته مصيبة فليذكر مصيبته بي فإنها من أعظم المصائب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தின் கருணையும் சலாமின் நம்மீதேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாபிஇங்கள் கதா சாபிஇங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிறவட்டுமாக. ஆமீன். பேரண்டக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நல்லானது தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்வான்: வலக்கத நலமு அன்னக்க எலிக்கு சதுருக்கு விமாய போதும் சசத்தியம் தி ஹம்ஜ ரப்பிக்கு வக்கும் மின சாஜிதி வாபுது ரப்பக்க ஹத்தா யாசியத்தில் யசீ. நோயின்றி வாழ்க்கையை கழித்தவர்கள் இருக்கலாம், ஆனால் விமர்சனமின்றி வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல விமர்சனங்கள் எல்லா நபிகளுடைய காலத்திலேயும் முன்வைக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பும் அவர்களை பற்றியும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய நடைமுறைகள் மீதும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபியினுடைய ஹதீஸுகள் மீதும் விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இதில் வெளிப்படையாக சிலர் குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று தங்களுடைய கொள்கையை வெளிப்படையாக சொன்ன காதியானிகள், இவர்களை போன்றவர்களை சமுதாயம் மிக தெளிவாக இவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பானவர்கள், அட்டை ஏற்காதவர்கள் என்று மிக தெளிவாகவே அவர்கள் குறித்து சமூகம் முடிவெடுத்துவிட்டது. அந்த வகையில் தமிழகத்திலேயும் தொடர்ந்து குழப்பமான விஷயங்களை சமூகத்தில் விதைத்துக் கொண்டிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீறி கடைசியில் ஒரு கட்டத்தை
செம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் சிலதை தன்னுடைய சுய விருப்பத்துக்கு இணங்க, எனக்கு பிடிக்கவில்லை அதனால் இது கூடாது என்று சொல்லாமல் சொன்ன என்கிற நபரையும் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை எப்போது அவர் ஹதீஸை மறுக்க ஆரம்பித்தாரோ, ஹதீஸை மறுக்கிறார் எனவே இவரும் அவர்களோடு சேர்ந்து காப்பிடாகிறார் என்று வெளிப்படையாக ஒரு பத்வா கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே வருகிற குழப்பங்கள் தான் பெரும் குழப்பங்கள், பெரும் விமர்சனங்கள் என்பதை போல தொடர்ந்து நாம் எதையெல்லாம் நல்ல காரியங்களாக, சுன்னத்தாக, சுன்னத்த குணபாயிகளாக, சுன்னத்த சாகிகளாக, நம்முடைய முன்னோர்களில் யார் நமக்கு எதை சொல்லித் தந்தார்களோ அதையெல்லாம் எதை நல்ல காரியங்கள் என்று செய்து வருகிறோமோ அதையெல்லாம் இவை மோசமானவை, இவை நரகத்தில் தள்ளக்கூடியது என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. இதை எதிர்கொள்கிற வழிமுறையை எங்கெங்கோ நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டயுமே கேட்க வேணாம். இது போன்ற நிலைகள் வருகிற போது நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா இதெல்லாம் பேசி பேசி தெளிச்சு போன காரியம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஓது முடிச்சுட்டு வந்து 25 ஆண்டு காலங்கள்ல எத்தனையோ மாநாடுகளையும் எத்தனையோ விவாத மேடைகளும் எவ்வளோ வைக்கப்பட்டு பேசி 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 தெளிச்சு போயாச்சு தவிர முடிவு மட்டும் எட்டப்படவே இல்லை. எதிர்கொள்ளவும் கூடாதுன்னா இங்க உள்ளவங்க ஆமா பண்ண அதோட முடிஞ்சு போதே தவிர என்னதான் தீர்வு என்பது எட்டப்படாமலேயே பல விவாதங்கள் முடிஞ்சு போச்சு. அதனால் யார் சொல்வதையும் கேட்க வேணாங்க, அல்லாஹ் சொல்வதையும் கேட்போம். அல்லாஹ் தான இது போன்ற விமர்சனங்கள் முன்வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாம். யாரும் சாதாரணமான அல்ல. சூரத்து தத்தி 83வது சூறால 29லிருந்து 33வது ஆயத்துகள் வரை அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். நீங்களும் தாராளமாக போய் தர்ஜுமானா எடுத்து அர்த்தமும் பாருங்க, இது சரிதானான்னு. ஏன்னா பொதுவாகவே நாங்கள் சொல்ற விஷயம் யாருமே அர்த்தம் சொன்னா நம்பாதீங்க. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பொதுவாக அர்த்தம் தெரியாதுங்க. தவிர உண்மை அர்த்தங்களை சொல்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதனாலேயே நம்மள பல பேருக்கு சந்தேகங்கள் வந்துருது. அப்படி சொல்றானே, இவன் இப்படி சொல்றானே. இன்னல்லதீன அஜிரமும் காணும் நிலநதீன ஆவணும் எவ்வளவு சக்கோம். அல்லாஹ் முதலில் சொல்கிற வார்த்தை இன்னல்லதீன அஜிரமும், பாவம் செய்தவர்கள். பாவம் செய்தவர்கள் நமக்கு எப்படி தெரிந்தது? நாம போய் கண்டுபிடிக்கல, அவங்களே அவங்களுக்குள்ளேயே நீ எத்தனை கோடி கொள்ள அடிச்ச, நீ எத்தனை கோடி கொள்ள அடிச்ச, அது ஒத்தனை லட்சம் யாருக்கு போச்சு, இத்தனை லட்சம் எங்க வந்துச்சு, இப்படி அவங்களே தங்களுக்குள் சொல்லிக்கொண்ட பாவங்கள். அதை மட்டுமே வச்சுக்கீங்க. இவர்கள் காணும் இனந்ததீன ஆமனும், ஈமான் கொன்ற நல்லவர்களை பார்த்து எழுகும் சிரிப்பாய் சிரிக்கிறார்கள். அவங்க நல்லவர்களை பார்த்து யாரு இன்னல்லதீன அஜிரமும், பாவம் செய்தவர்கள் ஊரே காரிச்சு குடு, இவ்வளவு அசிங்கமானவனா, இவ்வளவு மோசமானவங்களா என்று ஊரே காரி துப்புகிறதே அந்த அயோத்தியர்கள், அந்த பாவம் செய்தவர்கள் காணும் இனந்தவீன ஆமனும், ஈமான் கொண்ட நல்லோர்களை பார்த்து எவ்வகோன் அவர்கள் சிரிக்கிறார்கள். நம்மை கடந்து சென்றால், நல்லோர்களை கடந்து சென்றால் அவர்கள் சைக்கிளை கண்ட போறார் பார்த்தியா, அந்தால்தான் அதை வந்து சைக்கிளை செய்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தங்கள் இயக்கத்தவர்களிடத்தில் போனால் இன்கலபு ஃபகீஹீன், நான் என்னென்னலாம் யார் யாரெல்லாம் என்னென்ன அநியாயம் பண்ண, நான் யார் யாரையெல்லாம் எப்படி கேலி பண்ண, நான் யார் யாருக்கெல்லாம் என்ன பட்டது இருக்க, இதையெல்லாம் தங்களுக்குள் பேசி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். வைதன் கலபு இலா அகலிஹிம், அவர்கள் அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்களிடத்தில் போனால் யாரையெல்லாம் நல்லோர்களை எப்படியெல்லாம் விமர்சித்தார்களோ, நல்லோர்களை எப்படியெல்லாம் பரிகாசம் செய்தார்களோ, நல்லோர்களை எப்படியெல்லாம் கேலி செய்தார்களோ அதை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள்.
வைதாரஹும் அவர்கள் ஈமான் கொண்ட இவர்களை பார்த்தால் அவர்கள் அந்த பாவிகள் வைதாரஹும் இவர்களை பார்த்தால் இந்த நல்லோர்களை ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் இவர்களெல்லாம் வழிபட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அவர்கள் நல்லோர்களை பார்த்தால், ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் வழிபட்டு இருக்கிறார்கள். என்ன, இவர்கள்லாம் விதத்துவாதிகள், அந்த விதம் செய்யறாங்க, இந்த விதம் செய்யறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. எனவே இவர்கள் எல்லாம் வாழ்நூல், இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள். அப்ப யார் ஒண்ணு, நாங்கதான், நாங்க தான் சுத்தமான தெளிவான எல்லாவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்றான், ரொம்ப அருமையாக இருக்கிறது, அழகாக சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா, உமா உர்சிலு அலைஹி ஹாஃபிதீன், எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் உங்களை அனுப்பல. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, உமா உர்சிலு, அவர்களை அல்லாஹ் அனுப்பவில்லை, அலைஹி இந்த ஈமான் கொண்டவர்களை, ஹாஃபிமூன், இவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை அல்லாஹ் அனுப்பவில்லை. இவர்கள் ஈமான் கொண்டவர்கள், இவர் தேசியவர்கள், இவர்கள் நல்லவர்கள். அஜரமோன், இவர்கள் பாவம் செய்தார்களோ, யார் மோசமாக நடந்து கொண்டார்களோ, யார் அயோக்கியத்தனம் செய்தார்களோ, அவர்கள் நிலநவீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து எழுகத்தோர் சிரிக்கிறார்கள். என்னடா காலத்தின் கொடுமை என்று அல்லாஹ் சானகுவத்தாலா சூரத்து கத்தசி 83வது சூரா அவனுடைய 29 33வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சானகுவத்தாலா சொல்லி காட்டுகிறார். நடக்குதா? அப்புறம் பாருங்க 15வது சூராவில் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக நாம் அறிவோம், அன்னக்கூலும் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படியே நமக்கும் பொருந்துகிறது. இப்ப நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி நீங்க இருக்கிறீங்க என்றால், வணக்கது நாதம் அன்னக்க எழுப்பு சதுருக்க, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது. எதனால்? இமா எப்பூலூர் அவர்கள் சொல்வதால். சஸ்தி வச்சு செஞ்சா விதி வச்சுக்கிறான், சஸ்தி செய்யக்கூடாதுங்கிறான், புர்கா போடக்கூடாதுங்கிறான், தொப்பி போடக்கூடாதுங்கிறான், என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வலாலத்து, இதெல்லாம் நரகம், நரகத்தை கொண்டு விட்டோம், நரகவாசிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா, உண்மையிலும் அப்படித்தானோ அப்படின்னு எது சொல்லிருக்க உங்க மனசெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய மனசெல்லாம் வருந்தி கொண்டிருக்கிறது. வளர்த்ததுனால நாம் அறிவோம், அன்னக்கை எழுத்து சொல்லிருக்கிறீமா எப்போதும், அவர்கள் சொல்வதை பார்த்து உங்களுடைய மனங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? கோலாளத்தை இறங்கிடுவோமா? அல்லாஹ் சொல்கிறான், இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவன் என்ன சொன்னாரோ அதை நீங்க செய்யணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள். ஏன் தஸ்பீஹ் செய்ய வேணாம்னாலும் நீங்க என்ன செய்ய, இப்ப செய்ய வேண்டியது என்ன, நீங்க என்ன செய்யணும், நீங்க தஸ்பீஹ் செய்யணும். அல்லாஹ் சொல்றாங்க, வளர்த்தது நாடும அன்னக்க எதிர்க்கு சதுருக்கிமா எப்போதும், அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டவங்களுடைய மனசெல்லாம் இறுகி போயிருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டம் நீங்க எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. தஸ்பீஹ் எதை செய்யக்கூடாதுங்கிறாலும் அதை செய்யுங்க. என்னுடைய அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு, அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கள். நீங்கள் சஜிதா செய்தவர்களாக ஆகுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் தொழுங்கள். எதுனால் வரைக்கும்? 5ஆம் தேதி வரைக்குமா? 6ஆம் தேதி வரைக்குமா? வாபுது ரப்பத்தை, உங்களுக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். எந்த வணக்கத்தை சரியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வணக்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நபி அதை புரிந்து நம்முடைய இமாம்கள் நமக்கு வழிகாட்டி தந்ததற்காக எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வாபுது ரப்பக, அந்த அல்லாஹ்வை நீங்கள் தொடர்ந்து வணங்குங்கள். அத்தா எஸ்ஸியக்கல் யக்கி, மௌத்தா போற வரைக்கும் இந்த வணக்கத்தை நீங்கள் சாந்தாருங்க, இந்த வணக்கத்தை நீங்கள் செஞ்சீங்கள். நீங்க இதுதான் அந்த விமர்சனத்துக்கு கொடுக்கிற பதில் உரை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறார்,
كذلك ما أتى الذين من قبله من رسول إلا قالوا ساحر أو مجنون என்று சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான் அத்தவா சௌபிஹி பல்ஹும் கௌமுன் தாகூன். அத்தவா சௌபிஹி அவங்க ஒன்னு சேர்ந்தாலே அவங்களுக்குள் செய்து கொள்கிற வசியத், அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிக் கொள்கிற விஷயங்கள் இதானா? அவன் கெட்டு போனவன், வீணா போனவன், அவன் அப்படி போனவன், இதை பத்தி தான் வேற பேச்சே இல்லையா? அத்தவா சௌபிஹி இதுதான் வசியத்தா? இதுதான் பேச்சா? பல்ஹும் கௌமுன் தாகூன், அவர்கள் சாதாரண கூட்டம் அல்ல. முதல்ல அல்லாஹ் சொன்னால் அவர்கள் வலிகட்ட கூட்டம் என்றார். இங்கே அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அநியாயக்கார கூட்டம். அவன் பேச்செல்லாம் கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. அவ்வளவு அசிங்கமா பேசுவான், அவ்வளவு அசிங்கத்தனமான பேச்சுக்கள் இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள்ல. நவீனமான பேச்சுக்கள் இருக்காது, சகஜமான பேச்சுக்கள், மரியாதையான பேச்சுக்கள் இருக்காது. அதான் தாகூன் சொல்லுவாங்க, அநியாயம் செய்கிற பேச்சுக்கள், அநியாயத்தை. பல்ஹும் கௌமுன் தாகூன், என்ன பண்றதாங்கல கத்தவல்ல அன்பும் அல்லாஹ் சொல்கிறார் 51வது சூராவுல 53-54வது ஆயத், கத்தவல்ல அன்பும் அவர்களை புறக்கணியுங்கள். கண்டுகாதீங்க, கத்தவல்ல அன்பும் புறக்கணிச்சா தப்பு இல்லையா? நீங்க ஏன் பதில் சொல்ல தப்பு வராதா? சொமா அந்தபி மலூம், அவர்களை புறக்கணித்ததால் நீங்கள் பழிப்புக்குள்ளாக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அவனை கண்டுக்கல? நீ அவனுக்கு பதில் சொல்லல, அவன் இப்படிலாம் சொன்னால நீ பதில் சொல்ல வேண்டியது என்றால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை கத்தவல்ல அன்பும் அவர்கள் சாவோன். நீங்க நவீனமாக பேசினால் அவர்கள் அப்படிலாம் நவீனமா பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவர்கள் அநியாயமாக பேசுவார்கள். உங்க அக்காவை பத்தி பேசுவாங்க, உங்க அம்மாவை பத்தி பேசுவாங்க, உங்க அக்கா தங்கச்சி பத்தி பேசுவாங்க. எனவே அவர்கள் சாவோன். அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் பேச முடியாது, அவ்வளவு அசிங்கமானவர்கள். அந்த அசிங்கமானவர்கள்ட்ட நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வல்ல அன்பும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அப்படி புறக்கணிச்சா தப்பில்லையா? அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? நீங்க ஏன் பதில் சொல்லல? நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நீங்கள் அப்படி அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதினால் நீங்கள் படிப்புக்குள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள். நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல விஷயங்கள் நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நீங்க நல்ல விஷயம், அந்த ஆயத்தினுடைய தொடர் சதக்கீர், நீங்க நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பயின்ன விக்ரா, நல்ல விஷயங்கள் தன்ஃபுல் முஸ்லிமீன், யார்கிட்ட ஈமான் இருக்கிறதோ, யார் சரியான ஈமானில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் பிரயோஜனம் கொடுக்கும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் தராது என்கிறான் அல்லாஹ் ஜல்லாஹு கொடுத்தான். இன்னொரு இடத்தில் சொல்கிறான் சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூராவின் 94வது வசனத்தில், ஃபஸ்த பிமா துஅமர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, ஃபஸ்த பிமா துஅமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்து கொண்டிருங்க. அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வேலை என்ன? பலாவ். என்னுடைய வேலை என்ன? நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, கெட்டதை தடுத்துக் கொண்டே இருக்கிறான். என்னுடைய வேலை தோமர், அல்லா உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்ய. அலி முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களை காசிர்கள், அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், இதையெல்லாம் நீங்கள் புறக்கணியுங்கள். புறக்கணிச்சு தான் வளர்ந்துகிட்டே போக மாட்டானா? இன்னா தஃபை நாக்கள் முஸ்தஹிஜீன், அவங்களுக்கு நான் போதுமானவன், நான் பாத்துக்கிறேன். இன்னா தஃபை நாக்கள் அல் முஸ்தஹிஜீன், உங்களுக்கு சாதகமாக அவர்களை என்ன பண்ணணும் என்பது எனக்கு தெரியும், நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு ஏவப்பட்டதை, இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை நீங்கள் சரியாக செய்து கொண்டே இருங்கள். முஸ்லிக்கீன்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா. இதையும் தாண்டி இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அழகான வார்த்தைகள், அல்லாஹ் நம்மள கைவிடல, மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறார். நான் இதுவரைக்கும் என்னுடைய சொந்த கருத்தையோ எதையுமே சொல்லல, அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் மட்டுமே எடுத்து சொல்லிருங்க. ஆயத்தினுடைய நம்பர்களோட திரும்ப போய் எடுத்து பாருங்க சரியானு. 16வது சூரால 103வது ஆயத்துல அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள், வலக்கத் நஅலம், நிச்சயமாக நாம் அறிவோம், அன்னஹும் யகூலூன, அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா யுஅல்லிமுஹு பஷர், இன்னமா யுஅல்லிமுஹு
இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய செம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமா யுஅல்லிமுஹு, இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தருகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பஷர், அவர் ஒரு சாதாரண மனிதர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார் என்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா செய்கிறேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லிசானுல்லதி யுல்ஹிதுன இலைஹி, எந்த நபியை குறை சொல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தை, யுல்ஹிதுன இலைஹி, உங்களை எந்த நபியை குறை சொல்கிறார்களோ அவர்களுடைய மொழி அஜமியுன், அரபி அல்ல, அவர்கள் அஜமி, அவர்கள் அரபியை கொஞ்சம் நஞ்சம் தெரிந்தவர்கள். அஜமி, அஜமி என்றால் அரபி அல்லாதவர்கள், அரபி அல்ல, அவர்கள் அரபியை தெரிந்தவர்கள் அல்ல, அரபியை கொஞ்ச நெஞ்சம் தெரிந்து வைத்திருப்பவர்கள். ஆனால் இந்த நீங்கள் கற்றுக் கொடுக்கிற குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் சாதாரண மொழியில் உள்ளதல்ல, லிசானுல் அரபியும் முபீன், இது மிக தெளிவான அரபு மொழியை சார்ந்த குர்ஆன். எனவே இதற்கு அவன் விளங்குகிற விளக்கத்தை தருவது தவறு, நீங்கள் விளங்குகிற விளக்கத்தை தர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விளக்கத்தை இந்த குர்ஆனுக்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தர வேண்டும். அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. காரணம், அவன் அரபி மொழியை முழுமையாக தெரிந்தவன் அல்ல, அஜமி, அரபு மொழியை கொஞ்சம் நெஞ்சம் தெரிந்து வைத்திருப்பவன். ஆனா நீங்க அப்படி அல்ல, அரபியை முழுமையாக தெரிந்தவர்கள். வளர்ப்பது நாளமோ நமக்கு தெரியும், அன்னகுந்த அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமாயு அல்லி முகூமத்தர், இந்த குர்ஆனை கற்றுத்தருகிற உங்களை பார்த்து அவர்கள் சொல்கிற வார்த்தை பத்தர். சாதாரண மனுஷன் தான் முகமது சல்லா அலி சொல்லா, அவர் என்ன மேல என்ன குறிச்சிட்டாரு அப்படின்னா அவன் சொல்றான், வருகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உத்துமா சொல்கிறார், நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு பாரமான விஷயத்தை சுமத்தி விட்டீர்கள். எங்களுடைய ஜமாஅத்தை, எங்களுக்குள் இருந்த ஒற்றுமையை நீங்கள் குலைத்து விட்டீர்கள். இதெல்லாமே நம்மை பார்த்து அவர்கள் சொல்கிற விஷயங்கள். மடையனாகிட்டாங்க, நல்ல முஸ்லீம்களை எல்லாம் இல்லாத கருத்து, இல்லாத பொல்லாதமா சொல்லி 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 மடையனா ஆசிரிச்சிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட வாங்க, நாங்க கரெக்டான குர்ஆன சொல்றோம், நாங்க சரியான ஹதீஸ் சொல்றோம், இதுதான் சரி. தப்பத்தலி அஹ்லாமகும், எங்களுடைய அறிவுகளை எல்லாம் நீங்கள் முடக்க விட்டீர்கள். அப்பத்தலி ஆலிகத்தகும் மதீனகும், எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய மூதாதையர்களை எல்லாம் நீங்கள் குறைத்து விடுகிறீர்கள். கப்பர்த்தலி எங்களுடைய ஆபாக்கள் பலரையும் நீங்கள் காப்பீர்னு சொல்றீங்க, எங்களையே சொல்றீங்க, மத்தவங்களுக்கு சொல்லா. இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க, பொருளா, உங்களுக்கு பதவியா, உங்களுக்கு ஆட்சியா என்றெல்லாம் உத்துபா அடிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லும் போது ரசூலுல்லாஹி எதிர்கொண்ட விதம் என்ன தெரியுமா, எப்படி எதிர்கொண்டாங்க தெரியுமா? முதல்ல அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே சொல், எவ்வளவுதான் சொல்றீங்க சொல்லி முடியும். சொல்றதுக்கு முன்னாடி சலவாசம் கேட்கல, எல்லாம் முடிஞ்ச பிறகு சலவாசம் கேட்டாங்க. அக்கது பரகத்தையா அபுல் வலி, அபுல் வலியே முடிச்சிட்டியா, சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சியா? ஆனா நான் ஆனா சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றதை கேள்வி, இப்ப கொஞ்சம் காது கொடுத்து கேள், நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் என்று சொல்லிவிட்டு சலவாசம் ஆமி சஜிதா, ஆமி சஜிதாவை ரிகல் நாயகம் ரசூலுல்லாஹி சலவாசம் ஓடினார்கள். சஜிதாவுடைய ஆயத்து வந்து என்ன செஞ்சு முடிச்ச பேரு சலதாசு பத்மா நின்னி, நான் சொல்றதே கொஞ்சம் கேளு,
என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சஜ்தாவை ஓதிட்டு சஜ்தா செய்தார்கள். இபாதத் செஞ்சாங்க, அவங்க தொழுறது தொழுவாங்க. அதை பார்த்துட்டு சஜ்தா ஆட்டோமேட்டிக்க அவனையும் அல்லாஹ் சஜ்தா செய்ய வச்சிருக்கான், முத்துபாவும் சஜ்தா செஞ்சான். இப்ப நம்முடைய நடைமுறை ஒரு உதரத்துக்கு எதிராக நம்முடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்மணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார், நமக்கு சொல்லி தர்றாங்க. அன்சாரிகளுக்கு மத்தியில் இருந்த விமர்சனங்கள் வரத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே. ஏற்கனவே சொல்லி இருக்கு புகாரியுடைய 4159வது ஹதீஸாக, சஹீஹான ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஒரு போர் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் இருந்து வந்த கனிமத் பொருட்களை எல்லாம் முஹாஜிர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கொடுத்துறார். மக்கால இருந்து வந்த முஹாஜிர்களுக்கு அதிகமாக கொடுத்துறார். அப்ப அன்சாரிகள் மதீனாவை சார்ந்த அன்சாரிகள் இருக்காங்கல்ல, இதில் உள்ள இளைஞர்கள் பலர் சேர்ந்துட்டு என்ன பேசுறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, அதே மாதிரியே இருக்கும். சில இளைஞர்கள் கேட்கிற மாதிரியே இருக்கும், சூழ்நா என்ன பாங்க மாட்டாரா, சூழ்நா என்ன இப்படி எல்லாம் நடக்காது, நவுதுபில்லா நல்லா பாருங்க. இந்த மரியாதையை குறைக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலை. முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த மரியாதையை இல்லாம ஆக்கணும். மம்ம சொல்லலாம் அவர் என்ன, அவருக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கார், இப்படி ஒரு சாதாரண மனுஷனா இறக்கிட்டு வந்தாலே ரசூலுல்லாஹின் மீது உண்டான மரியாதை போனாலே ஹதீஸின் மீது உண்டான மரியாதை போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் ஒரு ஹதீஸ் மறுக்கும் போது, ஆமா நம்ம மூளைக்கு படலை அப்படின்னு தப்புதான், சர்வ சாதாரணமாக மறுக்கிற துணிச்சல் வரும். இந்த துணிச்சலை உருவாக்குறதுதான் முதல் வேலை. அதிகம் நான் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த அன்சாரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் தான் மன்னிக்கணும் இந்த முஹம்மத, ஏன் போர்க்கலன்னா மட்டும் நம்மளை கூப்பிடுறாரு, காசு கொடுக்கணும்னா மட்டும் முஹாஜிர்கள் கொடுக்குறாரு, சொந்த ஒரு பாசம் ஒட்டு போகல அவருக்கு, அதுதானே பிறந்தாரு, அதனால முஹாஜிர்களுக்கா கொடுக்குறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, போர்க்களம் பிரச்சனை ஆபத்து அப்படின்னா மட்டும் யாரை கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க என்று அந்த அன்சாரிகள் பேசினப்ப நம்மளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்கப்பா வந்து உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா மாஸ்டர் அலன்சார் அல அஜிதுக்கும் இல்லானா ஹதாக்குமுல்லாஹுஜி, நீங்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல வழிகேடர்களாக இருந்தீர்களே, அல்லாஹ் தரிசான குடுத்தாளா, என்னை கொண்டுதானே உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தான், என்ன வச்சுதானே உங்களுக்கு எல்லாம் விதாயத்தை தந்தான், முத்த சர்வீசின நீங்கள் இந்த மதியனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தீர்களே, அல்லாஹ்வுக்கும் என்னை கொண்டுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு குவத்தாலா உங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற தன்னை பற்றி சொல்கிற நடைமுறைகள். நான் யாரு, நான் நல்லவன் என்பதற்கு அடையாளம் என்ன, இருக்கிற கூட்டத்தை பிரிக்கிறதல்ல, தெரிஞ்சு போன கூட்டத்தை இணைப்பவன் நல்லவன் செல்லவா சொல்றான். அதத்தான் தன்னுடைய இதுக்கு காரணமாகவே காட்டுறாங்க, நீங்கள் எல்லாம் பிரிந்திருந்தீர்கள், அழுத்தும் முத்தபர்ரிக்கும் நம்ம கொடுத்தும் முத்தபர்ரிக்கையில நீங்கள் பிரிந்து போய் கிடந்தீர்கள், பல்ல பக்கம் உள்ளாகுதி நான் செய்தேன்னு சொல்லல, அத நபியினுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ் என்னை கொண்டுதான் உங்களை ஒற்றுமைப்படுத்தினார், இதுதான் நல்லவர்களுடைய வார்த்தை. ஆனத்தன் அகனாக்கம் உள்ளாகுதி, நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டுதான் உங்களுக்கு ரணியத்தை உங்களுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்னான். செல்லவாசன் எதையெல்லாம் சொன்னார்களோ ஆளு அந்த சஹாபா பெருமக்கள் இளைஞர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹும் அமன்ன, உண்மைதான் சத்தியம்தான், அல்லாஹ் உங்க ரசூலு எங்களை நிம்மதியா தான் வச்சிருக்கீங்க, எங்களை நிம்மதியா தான் வச்சிருக்கிறீங்க. இப்ப செல்லவாசன் நான் கால கதா நீங்க கூட சொல்லுங்க, ஏன் நாங்க சொல்றதே கேட்டு இருக்கீங்க, நீங்க மக்காவில இருந்து வந்தீங்க நாங்க தானே உங்களுக்கு இடம் கொடுத்தோம், நீங்க மதீனாவுக்கு வந்தீங்க தனியா நின்றீங்க நாங்க தானே உங்களுக்கு புகலிடம் தந்தோம், இதெல்லாம் சொல்ற உரிமை உங்களுக்கும் இருக்கு, நீங்களும் எனக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறீர்கள், எனவே லவ் சித்தும் நீங்கள் விரும்பினால் குழுத்தும் இயக்கனா கதாவ கதா இப்படி இப்படிலாம் செஞ்சோம் என்று நீங்களும் எனக்கு சொல்லுங்க. அத்தருபவனை நீங்க இது விரும்புறீங்களா, மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை எடுத்துட்டு ஆட்டையும் ஒட்டகத்தையும் ரணிமத்தினுடைய பொருட்களையும் எடுத்துச் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நதியை கொண்டு செல்வதை விரும்புறீங்களா இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நான் காத்து கொடுத்துட்டு தானே அவங்களுக்கு போவோம்,
அவங்களுக்குலாம் நான் காசு பணத்தை கொடுத்துட்டேன், ரனிமத் பொருளை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு போவோம். அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு ரனிமத் பொருளை தான் கொண்டு போறீங்க, கொண்டு போறாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு நபியை கொண்டு போறீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்திருந்தால் நான் மதீனாவில் பிறப்பதையே விரும்பினேன் என்றார்கள். இளைஞர்களை சொல்லுவார்கள், அரவணைச்சார், வாங்கப்பா உட்காருங்கப்பா, இதுதான்ப்பா நடைமுறை என்று அவங்கள சொன்னாங்க. சொல்லி அவங்கள மாற்றக்கூடிய நடைமுறைய செம்மணி நாயகர் சூழ்நாயி செல்லவார்கள் செஞ்சாங்க. நான் அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன், இஸ்லாத்தினுடைய நடைமுறையே அதுதான். பாவத்தையிலிருந்து பாவியையில் இருக்காது. செய்கிற தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டணும், தப்பே கிடையாது. இது தப்பு, இது பாவம் சுட்டி காட்டணும். ஆனா அதை செய்யறவங்களை எல்லாம் மோசமானவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கள நாம ஒதுக்கி வச்சுட்டா திருப்பத்துக்கு ஆள் இருக்காது. குடிகாரனா ஒதுக்கக்கூடாது. அவன் செய்யறது தப்புதான், அவன் அடிச்ச தண்ணி தப்புதான், அது ஹராம் தான், அது தப்பு, அதை நம்ம மறுக்கல. அதுக்காக குடிகாரனை ஒதுக்கக்கூடாது, அவனை அரவணைக்கணும். அரவணைச்சாத்தா அவனை மாத்துகிற சக்தி நமக்கு இருக்கும், அவனை எப்படியாவது மாத்த முடியும். அவனை நம்ம வேணா வேணாலும் ஒதுக்கியே வச்சா எப்ப அவனை மாத்துறது? பிரதிகள் நாயகனை சூழ்நாய் கலந்து அழகான நடைமுறை நமக்கு காட்டுறாரு. ஒருத்தருடைய நிலை எப்படி இருக்கு, அவனுடைய கொள்கை எப்படி இருக்கு, அவன் என்னென்ன சொல்றான், அவன் சொல்றதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மறுப்புரை என்ன, என்ன குர்ஆன் ஆயத்திலிருந்து ஒன்று சொல்கிறேன். அப்ப இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையால் சொல்கிறார். அவர்கள் வாழ்வோன் என்கிறான், அவர்கள் சாவோன் என்கிறார். அவர்களிடத்தில் எந்தெந்த தன்மைகள் இருக்கா டெஸ்ட் பண்ணுங்க. இந்த தன்மைகள் இருந்தால் அவர்களை அறிவிப்போம், அவர்களை புறக்கணியுங்கள். புறக்கணிச்சுட்டு நீ என்ன செய்யணும், அல்லாவை புகழுங்கள். வாது ரப்பி மரணம் வரும் வரை அல்லாஹுடைய விவாதத்தில் திரைத்திருக்க வேண்டும். இது எம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாவும் நமக்கு காட்டுகிற வழிமுறை. இந்த விமர்சனங்களை நாம் அல்லாவும் ரசூலும் எப்படி எதிர்கொள்ள சொன்னானோ அப்படி எதிர்கொண்டு நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத மனிதர்களையும் சேர்த்தல் முடிவானாக. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்வை வாழும் பாக்கியத்தை அல்லாத மனிதர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹர்தாவா நான் அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.